முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ராஜ்யம் ஒன்று இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை ஒரு ராஜா ரொம்ப அழகாக ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார். அவரோட ஆட்சியில் எந்த ஒரு மக்களுக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ராஜா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த நாட்டை வந்து வழிநடத்தி போயிட்டு இருந்தார். அவரோட அரசவையில் பல அமைச்சர்கள் இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு முதல் மந்திரி ஒருத்தருமே அவர் கூடவே இருப்பார். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ராஜா வந்து இந்த முதல் மந்திரிக்கிட்ட தான் கேட்பார். எப்போவுமே ராஜா கூடவே தான் அந்த மந்திரி இருப்பார். அப்படி ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ராஜா வந்து அவரோட அரசவையில் உட்காந்து பழம் சாப்பிட்றதுக்காக ஒரு கத்தி எடுத்து பழத்தை கட் பண்ண போனார். அந்த சமயம் அந்த அவரோட கத்தி வந்து அவர் கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துருச்சு. விழும்போது பார்த்திங்கன்னா அவரோட காலோட விரல் மேலேயே அந்த கத்தி விழுந்துருச்சு. கத்தி விழுந்த வேகத்தில் அவரோட காலோட சுண்டு விரல் மட்டும் தனியாக கட் ஆகிடுச்சு. இதை பார்த்த உடனே இந்த அமைச்சர் வந்து ஒரு பதட்டம் எதுவுமே படலை. அவர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நன்மைக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக சொன்னார். அந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயங்களுமே நடக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். ராஜாவுக்கு இந்த மாதிரி காலில் அடிபட்டிருக்கு, ஆனாலுமே இந்த அமைச்சர் வந்து மறுபடியும் அதே வாசகத்தை சொல்கிறாரு, நடப்பது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு கோபம், ஏன்பா என் காலில் அடிபட்டிருக்கு, என்னுடைய விரலே வந்து கட்டாகி கீழே விழுந்துருச்சு, ஆனால் நீ வந்து இது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு அந்த அமைச்சரை உடனே வந்து கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாரு. சொன்ன உடனே அந்த காவலர்கள்லாம் வந்து அந்த அமைச்சரை கூட்டிகிட்டு போயிட்டு அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த சிறைக்கு போனதுக்கப்புறம் கூட அந்த அமைச்சர் வந்து அதே வாசகத்தை திரும்ப சொல்கிறாரு, எனக்கு நடக்கிறதுமே நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. இவரை வந்து சிறையில் அடைக்க சொல்லியிருக்கோம், இது வந்து ரொம்ப வருத்தகரமான செய்தி, ஆனாலுமே அவருக்கு அதை நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. ராஜாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, ஏதோ அவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாரு. அந்த அமைச்சருமே சிறையிலேயே ஒரு சில நாட்கள் கழிக்கிறாரு. அந்த சமயத்தில் ராஜா வந்து வேட்டைக்காக காட்டுக்கு போகிறாரு. அவர் போகும்போது பார்த்திங்கன்னா அவர் கூட ஒரு சில வீரர்களுமே கூட போகிறாங்க. அது ஒரு ரொம்ப அடர்ந்த காடு, காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியிலே வர முடியாது அந்தளவுக்கு ஒரு அடர்ந்த காடு. ராஜாவுக்கு துணையாக எப்பவுமே அதுக்கு வீரர்கள் கூடியே இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மான் வந்து ராஜாவோட கண்ணில் படுது. அந்த மானை துரத்திக்கிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காரு. அவர் போகிற வேகத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீரர்களால் அவரை பின்தொடர முடியலை. ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டார். ரொம்ப உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீரர்கள் வந்து இந்த ராஜாவை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாங்க. ராஜா இப்போ வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டுட்டார். இவர் ரொம்ப உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மான் வந்து இவர் கண்ணில் தென்படலை. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கிற அந்த காட்டுவாசிகள் வந்து ராஜாவை சிறை பிடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற காட்டுவாசிகளுக்கு இவர் ராஜா அப்படிங்கிறதே தெரியல. அந்த காட்டுவாசிகளை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு மனிதர், இந்த மனிதரை வந்து நம்ம பிடிச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை சிறை பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சாமிக்கு இவரை வந்து படையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரை குளிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போட வச்சு அவருக்கு மாலையெல்லாம் போட்டு அவரை வந்து ஒரு ரெடி பண்ணுறாங்க. சாமிக்கு வந்து படையல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி அவரை வந்து அவருடைய தலையை துண்டிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த காட்டுவாசிகளோட தலைவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜாவோட காலில் இருக்கிற சுண்டு விரலை காணோம். இதை பார்த்த உடனே எல்லாமே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. அங்கே இருக்கிற மேலதாளங்கள் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. நிறுத்தின உடனே அந்த தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இவரோட உடம்பை வந்து நாம் சாமிக்கு படையல் வைக்க முடியாது, ஏன்னா இந்த உடம்பு வந்து முழுமையடையலை, முழுமையான உடம்பு இது கிடையாது, இவரோட உடம்புலேருந்து ஒரு பாகம் மிஸ் ஆகிருக்கு, இவரை வந்து நம்ம படையல் போட்டோம்னா நம்ம சாமி வந்து இதை ஏற்றுக்க மாட்டார், அதனால் இவரை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் எல்லாமே இவரை வந்து விடுவிச்சு அவரோட குதிரையை கொடுத்து இவர் நாட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. ராஜாவுமே ரொம்ப மகிழ்ச்சியாக திரும்பி கிளம்பி வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா தான் அவருக்கு தோணுது என்னென்னா முன்னாடி வந்து அவரோட விரல் கட் ஆச்சு, இல்லை கட் ஆகும்போது அமைச்சர் வந்து எல்லாமே நன்மைக்குன்னு சொன்னார்ல, அது ஞாபகம் வருது.
உடனே அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் கூப்பிட்டு அந்த அமைச்சர் வந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே போயிட்டு எல்லாருமே அந்த அமைச்சரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தக்கப்புறம் ராஜா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து அன்றைக்கி சொன்னீங்க அதுக்கான உண்மையான அர்த்தம் எனக்கு புரியலை. இப்போது எனக்கு மட்டும் அந்த விரல் வந்து கட்டாகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் கொல்லப்பட்டிருப்பேன். ஏன்னா அங்கே இருக்கிற காட்டுவாசிகளுக்கு வந்து என்னை வந்து அடையாளமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் பேசுகிற மொழியுமே அவங்களுக்கு புரியலை. காட்டுவாசிகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில மொழிகள்லாம் பேசுகிறாங்க, அந்த மொழி வந்து எனக்கு தெரியலை. அதனால் என்னால் எதுவுமே அவங்ககிட்ட பேச்சையும் கொடுக்க முடியல, என்னை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணிக்க முடியல. அதனால் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன். கடைசி தருணத்தில் இந்த விரல் துண்டிக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் என்னை வந்து விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. அமைச்சருக்குமே ஒரு நல்ல செய்தி சொன்னதுனால ஒரு மகிழ்ச்சி. உடனே அவருமே சொல்கிறாரு, ஆமாங்க மன்னா, எல்லாமே ஒரு நன்மைக்காக தான், எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே வாழ்க்கையில் வந்து பல இன்னல்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே இப்போது மன்னர் கேட்குறாரு, அதெல்லாம் சரிங்க, ஆனால் எனக்கு வந்து இது நன்மை தான், ஆனால் உங்களுக்கு தேவையில்லாமல் இப்போ ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் சிறையில் இருந்தீங்களே, உங்களுக்கு எப்படி இது நன்மையாகும்? இந்த 2 மாதம் வந்து உங்களுக்கு கஷ்டகாலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அது ஒன்றும் இல்லைங்க, ஒருவேளை நான் வந்து அந்த வாசகம் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா நான் வந்து உங்கள் கூடையே தான் வந்திருப்பேன், உங்கள் கூடையே தான் காட்டுக்கும் வந்திருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்து மானை வேட்டையாட போனீங்கன்னா உங்கள் கூடையே தான் ரொம்ப நெருக்கத்தில் தான் நானும் வந்துக்கிட்டே இருந்திருப்பேன். உங்களை வந்து எக்காரணத்தை கொண்டு நான் வந்து தனியாக அனுப்பியிருக்க மாட்டேன். அதனால் என்ன ஆயிருக்குன்னா, காட்டுவாசிகள் வந்து உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சிறைப்பிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த விரல் கட்டினதுனால நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்பு வந்து முழுமையாக தான் இருக்குது, என்னுடைய உடம்புலேருந்து எந்த ஒரு பாகங்களுமே விடுபடலை. அதனால் கண்டிப்பாக என்னை வந்து படையல் போட்டிருப்பாங்க. அதனால் எனக்குமே இது நன்மை தானே, நீங்கள் மட்டும் என்னை சிறையில் அடைக்கலைன்னா கண்டிப்பாக நான் அன்றைக்கி வந்திருப்பேன், அதனால் என்னோடய உயிர் பறி போயிருக்கும், இது எனக்கு நன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ தான் மன்னருக்குமே புரியுது, எல்லா விஷயங்களுமே ஒரு காரணத்துக்காகவும் ஒரு நன்மைக்காகவும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்களில் நம்ம ரொம்ப இக்கட்டாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். அந்த இடத்துலேருந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி மீளறதுன்னே புரியாமல் இருப்போம். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருடங்கள் கழித்து அதை நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஒருவேளை அந்த விஷயம் நடக்காமல் இருந்ததா உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த சந்தோஷங்கள் இல்லாமல் கூட போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையோட திசையை மாத்திர அந்த விஷயங்கள் அந்த டைமில் தான் நடந்திருக்கும். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது, அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை மட்டுமே வந்து சேரும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக விடுபட்டுடலாம். அது ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் இந்த சின்ன விஷயத்துக்காக எவ்வளோ ஃபீல் பண்ண அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலுமே நேரம் அப்படிங்கிற விஷயம் அதை வந்து அசால்ட்டாக ஹீல் பண்ணிவிட்டு அதனால் நடக்கிறது எல்லாமே ஒரு நன்மைக்காக அப்படின்னு நம்புங்க. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலுமே உங்களுடைய கஷ்டகாலம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மேம்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கையுமே ஒரு நல்ல நிலைக்கு வரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.